நம்ம இன்னைக்கு உத்தரகாண்டில் உள்ள முசோரி மால் ரோடுன்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய மார்க்கெட்டில் இன்னைக்கு நைட்டு தசரா ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ண போகிறோம். நார்த்தர்ன் சைடில் மோஸ்ட்லி இந்த தசரா ஃபெஸ்டிவலை ரொம்பவே பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. நானும் இந்த ஒரு செலிப்ரேஷனில் முதல் முதலாக வந்து நேரில் பார்க்குறேன். ஆல்மோஸ்ட் ஆயிரக்கணக்கான பேர் இந்த ஒரு செலிப்ரேஷனுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த வீடியோவில் மால் ரோடு எப்படி இருக்குது, தசரா ஃபெஸ்டிவல் இந்த ஊரில் எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்க, அதை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபயர், தே வில் ஃபயர் திஸ், தே வில் ஃபயர் திஸ். இப்போ நம்ம எங்கே வந்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மால் ரோடுக்கு தான் வந்திருக்கோம். அதுவும் முசோரியில் இருக்க மால் ரோடு செம்மையாக இருக்கும் நைட்டில். இப்போ அங்கே தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அங்கே போகிறோம். இந்த இடத்துல ஒரு டெம்பிளும் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா வந்து லக்ஷ்மி நரசிம்மர் கோவிலும் ஒன்று. அது இல்லாமல் அந்த ஸ்டெப்ஸில் இப்படி ஏறுனா மார்க்கெட்டு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுட் ஷாப்ஸ். இதெல்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மார்க்கெட் ஏரியா. நம்ம மணாலியில் ஒரு வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க மால் ரோடுண்டு, அதே மாதிரி இந்த ஏரியாவும் அப்படி தான். லைக் அண்ட் மால் ரோடு தான், ஆனால் இருந்தாலுமே சிட்டியோட வியூ வேறு லெவலில் இருக்கும். அப்படியே பாருங்கள். ஜஸ்ட் இது வந்து மால் ரோட். அது இல்லாமல் அப்படியே பாருங்களேன், டேராதூன் தானே அது. இது முசோரி, அது டேராதூன், அவ்வளோதான் ரெண்டு. தாண்டி இந்த மார்க்கெட்டில் வந்து நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்ஸ்லேருந்து கிளாத்ஸ்லேருந்து வியூ பாயிண்ட்லேருந்து நிறைய நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. 70 ஸ்வீட் ஸ்வீட் நெய் பாயில் சுட்டு கொடுப்பா. இதை போலோ வாங்கிக்கலாம். ஏய் இதே நல்லா இருக்கும்டா, பாயில் நல்லா இருக்கும். கப் மே பனானா ஹை நா, கப் மே சாஹியே நா. ஹா சிக்கன் அதாவது அந்த கார்ன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 70 ருபீஸ். நான் இதெல்லாம் எவ்வளோடா சூடாக இருந்தாலும் இங்கே உள்ள குளிருக்கு கண்டிப்பாக வந்து நார்மலாக தான் இருக்கும். டர்க்கிஷ் ஐஸ்கிரீம் ட்ரை பண்ண போகிறோம், அதாவது மால் ரோட்டில். வேற லெவலில் வித்து காட்டுறான். காசு கொடுக்க மாட்டோம், சீரியஸாக வேற லெவலில் வித்து காட்டுறான் பையன். இங்கேயும் தர்த்தி ஸ்டார் இருக்கான்டா.
அதே டர்க்கிஷ் ஃபுட்டு. நம்மளோட பேர் போட்டு கொடுப்பாங்க போல. நல்லா இருக்குல்ல அயில உங்க சார், இது ஒன்று வாங்கிக்கலாம். நான் செம்ம க்ரௌட் வந்துகிட்டே இருக்கு. இது ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் மாதிரி, நைட் டைமில் நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த இடத்துக்கு வந்தேன். ஆனால் நல்லா இருக்கு, செம்ம வியூ பாயிண்ட்லாம் இருக்கு. எத்தனை எத்தனை முடிச்சிருக்க? சுட்டே இருக்க. மால் ரோடு தான் பேர். நம்ம ஊரில் இருக்க மாதிரி இவனுங்க வந்து இந்த ஷூட்டிங்கு அது இதுன்னு வச்சு, நம்ம ஊரில் எவ்வளோ மச்சா 30 ரூபா 40 ரூபா தான் இருக்கும். இவனுக்கு வந்து 100 ரூபா 150 ரூபான்னு சொல்லி வித்துட்ருக்கானுங்க. எல்லாத்தையுமே ஆளை பார்த்து வித்துட்ருக்கானுங்க. நல்லா இருக்கு, ஆனால் நல்லா தான் இருக்குது. அந்த லியோ கன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆ, விக்ரம் கன். ஏ, இதெல்லாம் தானே என்ன லியோலேயே அந்த கன் வரும்ல, 5 புள்ளட் ப்ரோ. இது அது கிடையாதா? ஐயோ, விக்ரம் விக்ரம் ஒரே ஒரு அந்த கொண்டான் நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த மால் ரோடு இன்னும் போயிட்டே தாங்க இருக்கு. ஆனால் என்னன்னா வந்து நல்லா ஏமாத்துறாங்க. பார்த்து வந்தாலும் ஏமாத்திடுவாங்க. நம்ம மூஞ்ச பார்த்தா தெரியுது இதெல்லாம் ஏமாந்த மூஞ்சிங்க. ஈஸியாக ஏமாற்றி விட்றாங்க. அதுவும் இல்லாமல் ஹிந்தி பேசினா பொழச்சிக்கலாம். எங்களுக்கு தெரிஞ்சது டீக்கு, அரே பையா, அச்சா பையா, அவருக்கு என்ன சொன்னாலுமே அச்சா, அவர் அரேயா, அச்சா, டீக்கே பையா, அப்படியே ஓட்டிட வேண்டியதா. பார்த்தீங்களா, ஃப்ரெஷ் ஆப்பிள் வேறு லெவலில் இருக்குது. இது ஐஸில் வைக்கவே தேவையில்லை, இங்கேயே சில்லுன்னு இருக்குது. அது இல்லாமல் கொய்யா பழம் எவ்வளோ ஃப்ரெஷ் பார்த்தீங்களா, செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கா. இங்கேயும் ஒரு வியூ பாயிண்ட் வச்சுருக்காங்க. எல்லாம் இந்த மாதிரி ஒரு பிளேஸுக்கெலாம் வந்தால் எவ்வளோ க்ரௌடு இருக்கும் தெரியுமா? நம்மளாம் நிற்க முடியாது, ஃபோட்டோவும் எடுக்க முடியாது. ஆனால் இப்போ பார்த்தா காலியாக கிடக்குது, 7:30 தான் ஆகுது. ஆனால் இந்த தெரிஞ்சு மால் ரோடு இது ரொம்ப பெருசு. மணாலி மால் ரோடு கூட பார்த்தீங்கன்னா வந்து 500 மீட்டர் இருக்கும்போது தான் இருக்கும். இது 1 கிலோமீட்டர் மேலே, 1.5 கிலோமீட்டர் மேலே இருக்குது, ரொம்ப பெருசு. ஆனால் ஃபுல்லாகவே ட்ரெஸ்ஸு கடை, இந்த கடை, அந்த கடை, அது எல்லாமே இருக்குது. ரொம்ப காஸ்ட்லி நம்ம ஊரோட. இன்னும் போயின்னு இருக்கு, சம பரிசு போலியே. ஃபன் பாக்ஸ் ஊரில் ஈஎல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஃபன் கேம்ஸ் அதெல்லாம் எல்லாமே இருக்கு. அது இல்லாமல் ட்ரெஸ் கடை, ஸ்குவட்டர் கடை, ஹோட்டல், சரக்கு கடை கடை இருக்கு. இது இருக்கு, நிறைய என்னென்னமோ வச்சிருக்காங்க. என்னடா ஃபங்க்ஷன்ல இது இல்ல, அதுதான் தசரா.
தசரா டைமு, அதனால வந்து அதை ஃபெஸ்டிவல் மாதிரி கொண்டாடிட்டு இருக்காங்க. செமையாக பண்ணுறாங்கப்பா, நிறைய வண்டியெல்லாம் வருது, பாட்டெல்லாம் போட்டிட்டு வேற லெவலில் வந்துட்டு இருக்காங்க. இருங்க அதிகம் நான் உங்களுக்கு காட்டுறேன், செம க்ரௌடு ஒன்று வருது. அந்த ஃபெஸ்டிவல்னால செம்ம க்ரௌட் வந்துட்டு இருக்கு, வேற லெவல்ல பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளவு க்ரௌட் வருதுன்னு பாருங்களேன். இது எல்லாமே அந்த ஃபெஸ்டிவலுக்காக தான் வராங்க. அங்க போக நம்ம இப்போ கோப்ரோல டைம் ராப்ல இருந்தா எப்படி இருக்கும் நம்ம பார்க்கலாம். டைம் ராப்ல எடுக்கிறோம். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது அசரா ஃபெஸ்டிவல், அதனால இங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா பொம்மை இந்த போ என்னடா சொல்கிறது இப்போ இங்கே இது இல்லை இவனுக்கிட்ட ஃபயர் தே வில் ஃபயர் திஸ் ஆ தே வில் ஃபயர் திஸ் ஆ ஓ அந்த பொம்மையை வந்து அப்படியே வந்து எரிப்பாங்க. தசரா ஃபெஸ்டிவல் நமக்கு தெரியும்ல, ஆனால் நார்த்தில் இதுமாதிரி நடக்கும் நான் ஃபஸ்ட் டைம் இதுதான் பார்க்குறேன். வேறு லெவலில் க்ரௌடுங்க, சான்ஸே இல்லை. எவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அந்த பொம்மையை எரிக்க வைக்கிறதுக்காக அவ்வளோ பேர் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஆம்புலன்ஸ்லேருந்து ஃபயர் சேஃப்டிலேருந்து எல்லாருமே வந்திருக்காங்க. சீரியஸாகவே சொல்கிறேன், நான் வந்து இதெல்லாம் எதிர்பார்க்கல. சும்மா மால் ரோடு வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்தேன். கடைசியாக பார்த்தா இந்த மாதிரி ஒரு வேற லெவலில் செலிப்ரேஷனாக இருக்கு. இதான் என்னோடய ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி பார்க்குறது. சரியான க்ரௌடுங்க, நானும் என்ன பண்ண நினச்சேன், ஓ எப்போ வேற லெவல். ஆனால் வந்து அதுக்கேற்ற மாதிரி சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. வச்சுருந்தாமே இவங்க வைக்கிற பட்டாசுலாம் பார்த்தீங்கன்னா கனகலமாக இருக்கு, நம்ம மேலேயே வந்து அடிக்குது. ஒரு கோஸ்ட் வந்துச்சு, எப்படா வந்துச்சு கிடையாது.
எனிவேஸ் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் நான் ரூமுக்கு போயிட்டு ஏர்லி மார்னிங் அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். அண்டர் டைம்ஸ் ஃபைவ் 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 வித்